Hey guys, welcome back. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்லேயும் டியூபிள்ஸ்லேயும் நம்மளால் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் நிறைய வச்சுக்க முடியும். டென்னையும் டென்னையும் நிறைய தடவை வச்சுக்க முடியும். நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி வச்சுக்க முடியும். இப்போ பார்க்குற டேட்டா டைப்ஸில் வந்து அந்த மாதிரி நம்மளால் எதுவுமே டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸே இருக்காது, அதாவது செட்ஸ். ஸோ இப்போ வந்து இதை எப்படி டிஃபைன் பண்ணுறதுனா, 10, 20, 30, 50 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ 10, 20 அப்படி 50 ஆர்டர்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட்ஸ், டியூப்பிள்ஸ், அதெல்லாமே ஆர்டர்டு கலெக்ஷனு, இது வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். இந்த செட்ஸ்லேயே நம்மளால் வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும். அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ ஏ டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லி தரேன். இதெல்லாம் 60 அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ ஏ அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு அது ஆடே வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட செட்டையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 20, 30, 70, 80, 90 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ பி வந்து இது, ஏ வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் மேனிப்புலேஷன்ஸ் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ற ஒரு செட் இருக்கட்டும். இதில் வந்து ஏ டாட் இப்போ வந்து ஏல வந்து ஏவும் பிஏயும் சப்ராக்ட் பண்ணிருக்கு. ரெண்டு சப்ராக்ட் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்குதோ அதை நம்மளுக்கு தரும். ஸோ ஏபிஏ வந்து சப்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த வேல்யூ தருது. இங்கே வந்து இன்னொரு மெத்தட் இருக்கும், அதாவது டிஃப்ரென்ஸ் அப்டேட்டுன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து சி ஈக்குவல் டு ஏ டாட் பி டிஃப்ரென்ஸ், ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல. இப்போ வெறும் நம்ம வந்து ஏ டிஃப்ரென்ஸ் பி கொடுக்கலாம். இது வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஏவை பிரிண்ட் பண்ணனா அதே தான் வரும், பியை பிரிண்ட் பண்ணனா அதே தான் வரும். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு, ஸோ இப்போ நான் வந்து ஏல வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு வச்சுட்டு வைக்கணும் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் அப்டேட் அப்படின்னு வச்சுட்டு நான் பண்ணேன்னா இதோ இதே வேல்யூ எனக்கு மறுபடியும் வந்துருச்சா. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் அப்டேட் நம்மளுக்கு வந்து பண்ணுற வேல்யூ. ஸோ அடுத்து வந்து நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்கலாம். இன்டர்செக்ஷன் நார்மலாக நம்ம 10th படித்த செட் தியரி இருக்கும்ல, அதுதான் இங்கேயே நம்ம மறுபடி படிக்க போகிறோம். அதாவது ஏ டாட் இன்டர் ஏக்கும் பிக்கும் இருக்கிற இன்டர்செக்ஷனை கொடுக்குது. அதாவது இந்த இடத்துல பாருங்களேன், ஏக்கும் பிக்கும் இருக்கிற இன்டர்செக்ஷன் 20 இருக்குது, 30 இருக்குது, வேற எந்த வேல்யூஸுமே இல்லாதனால ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது 30 மட்டும் தான் இருக்குது. அண்ட் இதுலேயுமே இன்டர்செக்ஷன் அப்டேட்டுன்ற ஃபங்க்ஷனும் இருக்குது, நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மெத்தட் வந்து ஒரு காமனான மெத்தட் தான், ஏ டாட் யூனியன் ஆஃப் பி. சரி, இது ரெண்டுக்கும் இருக்கிற யூனியன் வேல்யூவை நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தரும். ஏக்கும் பிஏயும் யூனியன் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அது அன்ஆர்டர் மேக்னதாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த லிஸ்டில் பார்த்த மெத்தட்ஸ் தான் மறுபடியும் நம்ம இங்கே பார்ப்போம். சும்மா ஏ டாட் பாப் நம்மளுக்கு வந்து பாப்பார், ஏ டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வேல்யூ சொல்லலாம். பண்ண உடனே நம்மளுக்கு மீதி இருக்கிறது இவ்வளவுதான் இருந்துச்சு. ஏன்னா 10, 20, 30 அதுக்கப்புறம் இந்த 10 போயிடும். ஏன்னா அது சேமாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் போயிடும். 50 இருக்கும். 50 ரிமூவ் பண்ணிட்டேன், பாப் பண்ணதுல 10 போயிடுச்சு. ஸோ 20, 30 தான் இருக்கும். அதனால தான் இந்த 20-30 இருக்குது. இப்போ வந்து நம்ம டிக்ஷனரிஸ் பார்க்கலாம். இந்த டிக்ஷனரிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, நம்ம வந்து லிஸ்ட்டு, டப்புளு, செட்டு இதில் எல்லாமே வந்து அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து
டிஃபால்ட்டா நம்ம பைத்தானோட இன்டர்பிரிட்டா நம்மளுக்கு தரும். பைத்தானே நம்மளுக்கு வந்து அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் தரும், 0, 1, 2 அப்படின்னு தரும். ஆனா இந்த டிக்ஷனரிஸ்ல அந்த மாதிரி இல்லை, நம்மளே நம்மளுக்கு ஒன்று வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிக்ஷனரிஸ் எல்லாமே அதிகமா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த நெட்ஒர்க்கிங் பைத்தான்ஸ் இருக்கும்ல, அங்கதான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் டேட்டா அனாலிசிஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா அனாலிசிஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா அனாலிசிஸ்க்கும் அனாலிட்டிக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்றது, கம்பெனி சிங்கிள் கோட்ஸ் குள்ள தரணும், ஏன்னா ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ ஸ்ட்ரிங் வந்து கொடுக்கணும். என்ன பண்றது, ஆடியோ அப்படின்னு வச்சிருக்கேன். மாடல் Q8 அப்படின்னு வச்சிருக்கேன். இது ரொம்ப பழைய மாடல்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. ப்ரைஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். லேப்டாப் 2 லேக்ஸ் அப்படின்னு சும்மா வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து இன்டீஜர்னால நம்மளுக்கு டபுள் கோட்ஸ் எல்லாம் தேவையில்லை, நம்ம சும்மா இப்படியே வச்சுக்கலாம். சாரி 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 சாரி, இங்க வந்து டிக்ஷனரிஸ்க்கு நம்ம வந்து நான் ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். ஈக்குவல் டு கொடுக்க கூடாது, இந்த செமி கோடன் கொடுக்கணும். நம்ம ஈக்குவல் டு பதிலாக இந்த செமி கோடன் கொடுக்கணும். அதாவது இங்க வந்து இந்த கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கம்பெனிஸை வந்து கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி இருக்குதுல, இதை வந்து வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ செமி கோடனுக்கு முன்னாடி கீ, அதுக்கு அடுத்து வேல்யூ. ஸோ கீ வேல்யூ, கீ வேல்யூ அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு டிக்ஷனரியில் இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இது எத்தனை வேல்யூஸ் இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர் டாட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். அதை போட்டோம்னா இந்த டிட் வேல்யூஸ்னு வந்து இந்த ஆடி Q8 அந்த 50 லேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் இப்படின்னு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு, என்னென்ன இது கீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சும்மா கார் டாட் கீஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துடலாம். இப்போ இப்படி வந்துடும். இப்போ நம்ம இங்கே கார் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை டேப் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரிஸில் பைத்தானில் டோட்டலாக எத்தனை மெத்தட்ஸ் இருக்கோ அத்தனை மெத்தட்ஸ் வந்துடும். இங்கே இந்த மெத்தட்ஸ் இருக்கும், இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் நான். ஒரு ஒரு சில இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மீதி எல்லாமே நீங்கள் பைத்தானோட அந்த வெப்சைட் நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, அங்கே போய் டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கும், அதில் போய் நீங்கள் ரீட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது வந்து இந்த பைத்தானை கிரியேட் பண்ணவங்க அந்த டீம் டெவலப் பண்ண அந்த டாக்குமெண்டேஷன், அந்த டாக்குமெண்டேஷன் போடுறது. ஸோ அதில் எரரே இருக்காது. ஸோ அடுத்து வந்து நம்ம வேல்யூஸ் பார்த்தாச்சு, கீஸ் பார்த்தாச்சு, அடுத்து வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, இந்த கார் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டேன்னா இந்த கீ வேல்யூ பேராக வரும். கீ வேல்யூ பேர்ன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்கெட்குள்ளே இப்படி போடுறேன். ஒரு கீ இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது, அதனால கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கீ கீவோட இது எது ஒரு கீவோட வேல்யூ அப்படி கிடைக்கணும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல இப்போ கார் டாட் கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே அந்த அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ்னால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, கம்பெனி மாடல் ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்குதுல்ல, ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இப்படி கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும், இல்லைனா கார் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இது ரெண்டு போட்டாலும் வரும். ஆனால் இந்த டிக்ஷனரிஸில் இதை வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இது ஒரு கரெக்டான ப்ராப்பர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கார் ஆஃப் ப்ரைஸ் ஈக்குவல் டு 6000 அப்படி கொடுத்தனாலும் எனக்கு வந்து இந்த கார் ஆஃப் ப்ரைஸ்னா எனக்கு 6000 எனக்கு அப்டேட் ஆகும். பட் இதோட ப்ராப்பர் மெத்தட் என்னதுன்னா கார் டாட் அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கேர்லி பிரேசஸ்க்கு முன்னாடி இந்த க்ளோசிங் பிரேசஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த கேர்லி பிரேசஸ் போடணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் அதாவது உங்கள் கீ போடணும், அதுக்கப்புறம் வேல்யூ போடணும். 90,000 இப்போ போட்டுட்டு இந்த இடத்த நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த 90,000 இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இதோட செட்டும் டிக்ஷனரியும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.